வணக்கங்க, நான் ஹீரா தீபிகா. அழப்பங்கரையில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டிஷ்ஷாக என்ன டிஷ் செய்யலான்னு ரொம்ப நான் யோசிச்சுட்டே இருந்தபோது ஏன் ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். பழங்காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஸ்வீட்டான எள்ளோட ஆர்சிசிஎம் பால்ஸ். எள்ளு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதில் கால்சியம், மெக்னீஷியம், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், புரோட்டீன் எல்லாமே இருக்குது. இதில் ஆன்டி கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் லைக் ஃபைட்டேட் கூட இருக்குங்க. இதில் இருக்க மெக்னீஷியம் கொலோரெக்டல் டியூமர்ஸை கூட அதில் வர ரிஸ்கை கம்மி பண்ணுது. அப்புறம் நம்மளோட ஹேரோட க்ரோத்துக்கு, அதோட டென்சிட்டிக்கு, அப்புறம் அது ஷைனிங்காக இருக்கிறதுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதை பீகாஸ் இருக்கவங்களும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களும் இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். அதனால் அவங்களுக்கு இன்சுலின் லெவல்ஸை அதிகப்படுத்தாமல் அப்புறம் அவங்களோட ஹார்மோனல் டிஸார்டர்ஸையும் ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு அவங்களோட போன்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த எள்ளு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சிம்பிளான எள்ளுண்டை நீங்கள் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க, எள்ளுண்டைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். எள்ளு சுத்தமாக கல்லெல்லாம் நீக்கப்பட்டது 1 கப். ஈக்குவல் குவான்டிட்டி வெல்லம், வெல்லம் நல்லா துருவி மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா கரும்பு சர்க்கரை நல்லா பொடிச்சது 1 கப். நிலக்கடலை 1/2 கப். இது போட்டு நீக்கியிருந்தாலும் நீக்கிக்கலாம், இல்லைன்னா நீக்காமட்டாலும் பரவாயில்ல. ராகி மாவு 4 ஸ்பூன். ராகி மாவு எதுக்குன்னா கடைசியில் களி கிளறி போட்டிருக்கு. இப்போ எள்ளுருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எள்ளை போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா வடைசட்டி நல்லா இப்போ சூடா இருக்கு. நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா நல்லா நம்மளுக்கு பொரியற சத்தம் கேட்கும். அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். பொரிய ஆரம்பிக்குதுங்க. நல்ல சத்தம் கேக்குதா? சத்தம் நல்லா கேக்குதுல்ல? இப்போ எள்ளு நல்லா வறுத்தாச்சு. இனி இது தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம நிலக்கடலையை போட்டு வறுத்துக்க போகிறோம். கல் ஆல்ரெடி சூடாக இருக்குங்க, அதனால் சீக்கிரமாக வறுபட்டுரும். போட்டு நீக்கிறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட், கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா சூடாயிடுச்சு. அப்புறம் எடுத்து கொஞ்சம் நம்ம வெது வெதுன்னு இருக்கும்போதே அந்த பொட்டெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா, இப்படி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா சீக்கிரமாக போட்டு விழுந்துடும். ஆறுனப்புறம் போட்டு நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது வறுத்து வச்ச நிலக்கடலையை எள்ளு கூட சேர்த்திடலாம். இப்போ நம்மளுக்கு நிலக்கடலையும் எள்ளும் கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ராகியை நல்லா கரைச்சி ராகி களி செஞ்சு வச்சுக்கலாம். ராகி 4 டேபிள்ஸ்பூன். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சதுக்கப்புறம் எந்த ஒரு கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் கரைச்சாச்சு. இனி நம்ம அடுப்பில் பற்ற வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கேன். ஒரு நல்லா இப்போ திக் ஆகிட்டே இருக்கு இந்த கன்சிஸ்டன்சி, ராகியோட கன்சிஸ்டன்சி. ராகியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இது போதும், இனி இதை நிறுத்திடலாம். நம்ம வறுத்து வச்சிருக்கிற எள்ளும் நிலக்கடலையும் இப்போ அரைக்க போகிறோம். இப்போ அரைச்செடுத்துடலாம். இப்போ நம்மளோட கரும்பு சர்க்கரையும் இது கூட ஆட் பண்ணிடலாம்.
வேணும்னா நீங்கள் நிலக்கடலையும் எள்ளும் தனித்தனியாக கூட அடிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் இதையும் ஒரு தடவை போட்டு நல்லா மிக்சியில் ஒரு ரவுண்ட் ஓட்டிட்டிங்கன்னா இன்னும் நல்லா கலந்துக்கும், நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ராகி களி ஆட் பண்ணிக்கலாம். ஒட்டுக்கா நிறையா ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணோம்னாவே நிறைய சேரும். நம்ம காய்ச்சி வச்சுருக்க ராகி களி பாருங்க எப்படி நல்லா திக்காயிருக்குன்னு. நான் இப்போ ஒரு ஸ்பூன் போடுறேன். இந்த ஒரு ஸ்பூன் போட்டதுக்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காகுதுன்னு. இன்னும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், அப்போ கரெக்டாக இருக்கும். 1.5 ஸ்பூனுக்கே எவ்வளோ திக்காக நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இது சேர்ந்துருச்சுன்னு பார்த்தீங்களா எப்படி நல்லா எண்ணெய் ஊறி வந்திருக்குன்னு. இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான சீக்கிரமாக செய்யக்கூடிய எள்ளுருண்டை ரெடி. என்னங்க எள்ளுருண்டை ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ் தானே. நிறைய குழந்தைங்க அம்மாவை சாக்லேட்ஸ் கூட பிஸ்கெட்ஸ் கூடன்னு ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. அப்போ அம்மாக்கள் எல்லாம் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க என்ன கொடுக்கறதுன்னு தெரியாமல். அதே இந்த எள்ளுருண்டை அவங்க குழந்தைங்களுக்கும் எப்போ வேணாலும் சாப்பிட கொடுத்துக்கலாம். நிறையா கொடுத்தாலும் பிரச்சனையே இல்லை. வருஷமாக குழந்தைகளை சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம். எல்லாத்துக்கும் பிடிச்சமான எள்ளுருண்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்ல வணக்கம்.